யோவான் சொல்றான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என்ன வார்த்தை பாருங்களேன், உன்னாலதாயா நான் நல்லா இருக்கேன், உன்னின் நிமித்தம் தான் கடவுள் என் இதை இதை குறிப்பினால் அறிவேன்னு என்ன கணக்கு போட்டு எல்லாம் பார்க்குறான். நீ வந்த பிறகுதான் எல்லாமே நடந்திருக்கு, அதனால் ஒன்று நிமித்தம் தான் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சாரு, கணக்கு எடுத்து பார்த்தா கரெக்டாக தெரியுதுப்பா அப்படின்றான். யாக்கோவை பார்க்குறான், ஐயோ இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு ஒரு நாள். இப்போ கேட்குறான், உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். இப்போ சொல்கிறான், நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிய இருக்கிறது, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இந்த லெவல் எனக்கு போதாதுங்க, இன்னொரு லெவல் எனக்கு வேணும்னு எப்போ யோசிக்கிறீங்களோ அப்பந்தான் உங்கள் மேலே இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அடுத்த லெவலுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. பாருங்க, உங்கள் மேலே தான் அது இருக்குது, இது கிடையாது, இதை தாண்டி நான் போகணும், இதை தாண்டி எனக்கு ஒன்று வேணும், இதை தாண்டி நான் உன்னை பார்க்கணும். சும்மா இந்த கரண்ட் பில்லு, வாடகை, பால் பில்லு, ஸ்கூலு இது இங்கேயே நான் முடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என் மேலே ஆசீர்வாதன்ற ஒரு வல்லமை இருக்குது, இதை தாண்டி நான் போகணும்னு நீங்கள் யோசிக்கும் போது தான் ஒரு குறிக்கோள் வருகிறது, ஒரு லக்கு வருகிறது. அதை போய் நீங்கள் அங்கே என்ன பண்ண முடியும், செயல்படுத்தி பார்க்க முடியும் பாருங்களேன். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன செய்ய என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். எப்படி அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, இப்போ இவ்வளோ நாள் நீர் சொன்னதை செஞ்சேன், இனிமே நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை, என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, நான் இப்போ என்ன செஞ்சாலும் நான் நல்லாயிருவேன், அதனால் உங்களை சார்ந்த நான் இல்லை, நீங்கள் தான் என்ன சார்ந்துருக்கிறீங்க அப்படின்ற தெளிவே இப்போ அவனுக்கு வருது. பாருங்கள், அந்த தெளிவு இப்போ வருது. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புள்ள செம்பரி ஆடுகளையும் வரி உள்ள புள்ளியும் எல்லா ஆடுகளையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அப்படின்னா என்னன்னா, யூ கேன் டிசைட் யுவர் சேலரி, யூ கேன் டிசைட் யுவர் இன்கம்ஸ், உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து வாழ வைக்கிறது தான் பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்களேன்.